நவம்பர் இருபத்தி ஏழில் பிறந்தநாள் காணும் கழக இளம் தலைவரே தமிழ்நாட்டின் மாமன்னரே வாழ்த்துகிறோம் இங்கனம் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் மயிலாடுதுறை பொதுக்குழுவ கூட்டணுங்கிறதே திரு இபிஎஸ் உடைய பலமா பார்க்க முடியாது அதாவது அவங்க மேடம் நம்ம அப்செக்டிவ அனலைஸ் பண்ணாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் இயக்கமும் ஆண்டுக்கு இரண்டு முறை செயற்குழுவை கூட்ட வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பது நீங்கள் சொன்னது போல் பைலா கட்சிகிட்ட உள்ளமைப்பு விதிகள் சொல்லுது அது அம்மா இருந்து தொடர்ந்து டிசம்பர் மாதம் அம்மா குறிப்பாக அந்த அம்மா இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க டிசம்பர் முப்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டி அன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புவாங்க அம்மா வந்து கிடைச்சோட முறையில் எப்படி வந்து அவங்க மெயின்டை பண்ணாங்கன்னா பதினஞ்சாம் தேதி தானே பொதுக்குழு நடக்க போது அதை சிறப்பாக செய்கிறாரா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு தானே முடிவுக்கு வரோம் இல்லைங்க அந்த பொதுக்குழு நடந்த விரதத்தை சொல்றேன் அம்மா காலத்தில் புத்தாண்டு பிறப்பதற்கு முதல் நாள் பொதுக்குழு கூட்டி வாழ்த்து சொல்லி ஒரு பேரங்க அண்ணா சொன்னது போல கழகம் ஒரு குடும்பம் என்பதை போல ஒரு தாயை போல பொதுக்குழு உறுப்பினர்களை வாழ்த்து நல்ல உணவு வழங்கி உபயோசித்து அனுப்புவார்கள் அவர்கள் உற்சாகத்தோடு சொல்வார்கள் களத்தில் வந்து ஆனா இப்போ வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க கட்சி ஒட்டுமொத்தமாக ஆளுகள் கொண்டு வருகிறாரா என்ன கேட்டிருக்கீங்க சிங்கிள் லீடர்ஷிப்னு வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து அல் தோ சிவில் சிஃப்டி பெண்டிங் பிஃபர் ல மெட்ராஸ் ஹை என்ன ஓஎஸ் ஒரிஜினல் சூட் வந்து மூல வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்தாலும் கூட பிராக்டிகலி ஸ்பீக்கிங் போட்டி பொதுக்குழுவை கூட்ட முடியல கட்சி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது போட்டி குழு போட்டுள்ள அளவு போட்டி பொது குழுவை கூட்டி இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிதாக்கி கட்சியை சின்ன முன்னப்படுத்தி நாங்கள் விரும்பலை ஓபிஎஸ் என்னை பொறுத்தளவு இல்லை பொதுக்குழு கூட்டுற அளவுக்கு பலம் இல்லை இல்லை நிச்சயம் நாங்கள் மாவட்டம் தோறும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஐந்து மாவட்ட செயலாளர் போட்டாச்சு ஒன்றிய நகரச் செயலாளர்கள் போட்டாச்சு கிளைக்கழகங்கள் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்புறம் என்ன சிக்கல் இருக்கு இல்லை நாங்கள் என்னன்னா ஏடி போட்டி நடந்து இந்த விவகாரத்தை பெருசாகி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும் சரி அண்ணன் திரு வைத்தியலிங்கம் போன்றவர்களும் சரி எப்படியாவது இந்த இயக்கத்தை இணைத்து மக்களுடைய நம்பிக்கை மீண்டும் பெற்று ஒரு பர்மிடபுள் போர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதுமே அதிமுக தான் மாற்றுக இயக்கம் என்ற ஒரு நிலையை நிலைநாட்டுவதற்கு என்ன நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டுங்கிறது தான் அவங்களோட என்ன செயல்படுத்துகிறாருல சார்பணிகளுக்கு பொறுப்பாளர் போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போது கள ஆய்வு நடத்துகிறாங்க ரொம்ப தொடர்ந்து நடத்துறாங்க கட்சியை ஆக்டிவாக தான் ரொம்ப அவர் ஆ ஆளுகைக்குள் கொண்டு வருவது சரி சரிங்களா கட்சியை ஒற்றுமையுடன் கொண்டு செல்லக்கூடிய ஆளுமை அவருக்கு இருக்கிறதுங்கிறது தான் கேள்வி ஒருவேளை அவருக்கு கட்சி எப்பவுமே கேட்குங்க கழக நிர்வாகிகளுக்கு தலைமை மேல வந்து ஒரு மாரல் ஃபியர் மரியாதையுடன் கூடிய ஒரு அதாவது பயத்துடன் கூடிய ஒரு பற்று இருக்கணும் கார்த்திக் சார் இன்றைக்கு அது வந்து முரண்பாடுகளே இல்லாத கட்சி முரண்பட்டே செயல்படாத நிர்வாகிகள் ஏதாவது ஒரு கட்சியில அருள் எல்லா கட்சியிலும் எல்லா கட்சியிலும் இருக்குங்க அது என்னன்னா அவங்களுக்குள்ள பேசி அதை கமுக ஆனா அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக வரலாற்றுல இந்த மாதிரி மேடையில் குஸ்தி நடந்து எங்கேயுமே எங்கே எங்க நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ நேரடியாக இயக்கத்தோட தொடர்புள்ளவன் எப்பவுமே மாவட்ட செயலாளரோடு அறையில் வச்சு பேசுவோம் இல்லையாட்டி தென் மாவட்டங்களில் அன்றைக்கு சேரவட்டி முத்தையாண்ணனோட கவனத்துக்கு கொண்டு போவோம் இது வித் த ஃபோர் வால்ஸ் திங்ஸ் வில் பி ரிசால்ட் இவ்வளவு வெளிப்படையாக அதிமுக நிர்வாகிகள் நாங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அருந்து மன்னிக்கணும் காங்கிரஸ் தோழர்கள் காங்கிரஸ் வந்து தேசிய கட்சிங்கிற இங்கே மாநில தலைமை தனிப்பேர் மாநில தலைமை இல்லாதனால அங்கே தான் கூட்டங்கள் போட்டால் ஒவ்வொரு குரூப்பும் கோரிக்கையை விட்டு வேட்டி உருவிட்டு போவாங்கன்னு ஒரு பழமிலேயே சொல்லுவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு இன்றைக்கு பாருங்க இந்த கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி டி காஷ்மீர் ஒரு காலத்து நார்த் இந்தியாவில் எல்லாம் லீடர்ஸ் எல்லாம் கேட்பாங்களா எங்கள் எம்பிக்கெல்லாம் சொல்லுவாங்க எப்படி அல் தோ மேடம் இஸ் எ விமன் உமன் இப்போ பெண் தலைவியாக இருந்தால் கூட இவ்வளோ மில்ட்டரி டிசிப்ளின் ஒரு இயக்கத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்தால் கூட ஒரு எதிர்க்கட்சி எதிர்கட்சியினர் நடத்தக்கூடிய கல்யாணத்து கூட போனால் நடவடிக்கை ஆகுன்னு ஒரு சாதாரண தொண்டன் கூட பயந்துக்கிட்டு இருக்கானே இந்த மில்டரி டிசிப்ளின் இராணுவ கட்டுப்பாடு எப்படி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு ஒரு ஆச்சரியப்பட்ட தலைவர்கள் கேட்ட காலகட்டங்கள்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கு ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் நல்லா சொன்ன மாதிரி இந்த பயம் கார்த்திக் சார் இரட்டை தலைமை வரையில் இருந்தது வெற்ற தலைமையில் சட்டமன்ற தேர்தல் சந்தேசம்ல நான் கூட நிலக்கட்ட தொகுதிக்கு சீட்டு கேட்டேன் லாஜிக்கல பாத்தீங்கன்னா இல்ல ஓ பி எஸ் ஓபிஎஸ் நாங்க தான் வெளியில வந்துட்டோமே எங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லை டாக்கிங் போட்டு ஒற்றை தலைமை காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி ஒரு ஒருங்கிணைப்பா என்ன ஒருங்கிணைப்பா அப்போ நான் கூட தான் சீட்டு கேட்டேன் சீட்டு இல்லை நாங்க உடனே சலாம் போட்டுட்டு மறுநாள் போய் கலப்பணிக்கு போயிட்டோம் அதுதான் நடவடிக்கை தலைமை இருந்தாலும் அந்த டிசிப்ளின் இன்றைக்கு அவர் என்ன சொன்னார் எழுவத்தஞ்சு தொகுதி நான் வந்துட்டான் ஒற்றத்திலமை மட்டும் கூட நான் பிச்சை எடுத்துறேன் என்ன இப்ப மீண்டும் ரெட்டத்தலைமை வந்துடுச்சுன்னா இந்த முரண்பாடுகள் வராது எந்த ஒரு தலைவர் தலைவருமே மக்களுடைய மனநிலை உணர்ந்து அதற்கு தகுந்த ஒரு இயக்கத்தை தான் மூமென்ட் வில் பிகம் வைப்ரண்ட் சரிங்களா அப்பதான் அது உயிரோட்டமான இயக்கமா இருக்கும் அதை விட்டு போட்டு தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என்று அத என்ன சொல்றதுக்கு சங்கடப்பட்டு சொல்றேன் இந்த வார்த்தை சிலர் திவாலான கம்பெனி கூட சேர்மன் போர்டு தொங்க தொங்குன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி செயல்பாட்டை ஒரு தலைமை தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைத்து கொண்டால் ஒரு இயக்கம் குழந்தைகள் இல்லாத ஒரு தலைவர் புரட்சி எம்ஜிஆர் உருவாக்கியது அதை விட தியாக வாழ்க்கை வாங்க புரட்சி அம்மா கட்டி காத்தது முப்பத்தி மூன்று வருஷம் ஆளுங்கட்சி ஆனால் அடுத்த தேர்தலிலே அவர்கள் பத்தாண்டு காலம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்ற வரலாற்று சிறப்பை உருவாக்கி இவர்களிடம் ஒப்படைத்து சென்றால் பல சிக்கல்களை மீறி முதல்வர் துணை முதல்வர் என்ற ஒப்பந்தம்லாம் உருவாகி நல்ல போயிட்டு சிஸ்டத்தை அதை டீரைல் பண்ணது யாருங்க அதற்கான என்ன காரணம் எந்த பேராசை உங்களால எடுத்து செல்ல முடிகிறதா வந்து இது இயக்கத்துக்கு கேவலாம் எங்க ஒரே அந்த இதை மட்டும் சொல்லிடுறேன் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில் தஞ்சாவூர்ல மதுரையில் மதுரையில் அங்க மதுரை ராஜன் செல்லப்பாவெல்லாம் ஸ்டால் வாட்டுங்க அங்கெல்லாம் எதிர்த்தே பேச மாட்டாங்க இவங்க எல்லாரும் முரண்பட்டாங்க மேடையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி கலப்புலாம் வந்துச்சு ஆனால் யாருமே வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவு கொடுத்து இல்லை ஓபிஎஸ் அழைச்சி நீங்கள் வந்தாதான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு யாரும் அழைக்கணும் அந்த குரல் தான் சார் அந்த குரல் சொல்றது அவங்க சொல்லிக்கிறேன் இல்லைன்னா அமைதியாக இருக்க திண்டுக்கல் திரு திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் கருத்து கேட்க தானே வந்தீங்க எங்களை பேச விடுங்க ஏன் ஓட்டு தோத்தம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் தென் மாவட்டங்களில் எம்பி எலெக்ஷனில் ஏழு தொகுதி டெபாசிட் தென் மாவட்டங்கள் அஞ்சு போயிருக்கு அதை வந்து நீங்க என்ன யாரால் அவர் உதவி பெற்றாரோ அந்த மூன்று பேரும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் பழிவாங்கப்பட்டதாக அந்த சமுதாயம் உணர்கிறது சாதியே இல்லாத கட்சி அதிமுக இன்றைய நிலையில் அன்றைக்கு சூழல் உருவாகிவிட்டது இப்பொழுது சமதர்ம இயக்கம் அதிமுக திராவிட இயக்கமே தொட்டு 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 இல்ல இல்ல கரெக்டா ஓபிஎஸ் வர்ற மாதிரி தெரியுது இல்ல இல்ல புள்ளி நான் அப்படி வரலங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை சொல்றேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் முதல்வராக உதவிய திருமதி சசிகலா அதற்கு வழிவகைகள் செய்த தினகரன் ஆட்சி நீடிக்க உதவியான ஓபிஎஸ் இந்த மூன்று தலைவர்களும் காரண காரியம் இல்லாமல் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமல் ஐரானிக்கலே ஆல் த்ரீ லீடர்ஸ் பிலாங் டு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க நினைக்கிறேன் கிராமத்தில் மார்ச் சொல்வார் ஏன்னா ரிலிஜன் இஸ் த ஓப்பியம் ஆஃப் த மாசஸ்ன்னு ஸோ ஆல்சோ கேஸ்ட் இட் இஸ் மோர் வெருலண்ட்டு தென் ரிலிஜன் நவம்பர் இருபத்தி ஏழில் பிறந்தநாள் காணும் கழக இளம் தலைவரே தமிழ்நாட்டின் மாமன்னரே வாழ்த்துகிறோம் இங்கனம் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் மயிலாடுதுறை